Hi everyone, welcome back to my channel. In the video, we will see how to create this makeup look. If you look at this look, it is natural skin like finish. Let's go to the video. First, I will remove facial hairs. This is compulsory and optional. But facial hairs are a little thick. Makeup is a little bit of the area. Gray. So, if you remove facial hairs and makeup, your skin is flawless. Makeup is flawless. நீங்க மேக்கப் பண்றதுக்கு முன்னாடியும் வந்து நீங்க ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா 1 டே பிஃபோர் வந்து நீங்க ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்னோட பேஸ்க்கு வந்து நான் கிரைலான் பாலெட் எடுத்துர்க்கேன் நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் இந்த பாலெட் வச்சு நீங்க வர்க் பண்ணிக்கலாம் இந்த பாலெட்ல இருக்க இந்த டார்க் ஷேட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் டார்க் ஷேட் அது பக்கத்துல இருக்க ஒரு ஷேட் எனக்கு லைட்டா இருக்குங்களா சோ இது ரெண்டு வச்சு தான் வந்து நான் இன்னைக்கு என்னோட பேஸை நான் கிரியேட் பண்ண போறேன் இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்றேன் இதுல வந்து எனக்கு எந்த ஷேட் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நான் என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆக கூடிய ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து கையிலே தான் ஃபர்ஸ்ட் ப்ளெண்ட் பண்றேன் இது க்ரீம் பேஸ்ட் அப்படின்றதால இது க்ரீம் பேஸ்ட்னால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்க்கு நான் எதுமே பண்ணல மாய்ஸ்சரைசர் எதுமே நான் போடல என்னோட ட்ரை ஸ்கின்ல தான் நான் அப்ளை பண்றேன் சோ இதுவே பாத்தீங்க அப்படினா என் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரா இருக்கும் சீக்கிரம் வந்து என்னோட ஸ்கின் ட்ரை ஆகாது இந்த லுக்க நான் ஏன் க்ரைலான் எடுத்துர்க்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம முகூர்த்தம் லுக் அப்படின்றதால கண்டிப்பா வந்து ஹீட்க்கு முன்னாடி உட்கார்ந்துட்டிருக்க மாதிரி இருக்கும் அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க பேஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு பட் க்ரைலான் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு மெல்ட் ஆகாது அது வந்து நம்ம ப்ராப்பரா பேஸை செட் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது சீக்கிரம் மெல்ட் ஆகாது அது மட்டும் இல்லாம இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷும் வந்து இதுல நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல கவரேஜும் இதுல இருக்கு சோ அதனால வந்து நான் க்ரைலான் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷன் போடும் பட் ஆனால் நெக்கக்கு போடுறதுக்கு மறந்துடும் ஃபேஸ்க்கு போடும்போதே நெக்கக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு ஃபேஸ்க்கும் நெக்கக்கும் நான் இப்போ வீடியோக்காக நான் நெக்கக்கு ஃபவுண்டேஷன் போடல பட் ஆனால் நான் பவுடர் அப்ளை பண்ணிப்பேன் காம்பாக்ட் பவுடர் பட் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்கக்கும் சேர்த்து இப்போ வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் ஜஸ்ட் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பியூட்டி பிளெண்டரில் வந்துடும் இப்போ கண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த க்ரைலான் பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் எடுத்து வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் இப்போ கண்ணு கீழியும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய ஷேடை எடுத்து நான் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் மெப்ளின்ல இருந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கண்ணுக்கு மேலே க்ரீம் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணலையா கன்சீல் பண்ணலையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் இப்போ ஐஷேடோக்கு பார்த்தீங்கன்னா நான் என்வைபி பேலட் எடுத்திருக்கேன் இதில் இருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து என்னோட லுக் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதால ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை வந்து எனக்கு ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஃபைனலாக வந்து நான் என்னோடய போட்டு ஐஷேடோஸ் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பிளெண்டட் எஃபெக்ட்காக என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட்டு கேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன்
இப்போ லைனர் பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் லைன் தான் வந்து ட்ரா பண்ணுறேன். நான் விங் லைனர்லாம் எதுவும் ட்ரா பண்ணல இதில். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறதுக்கு சேம் லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நிறைய எடுத்து பேக் பண்ணிக்கலாம். நான் ட்ரை ஸ்கின் அப்படின்றதால நான் கொஞ்சம் லைட்டாக தான் செட் பண்ணுறேன். ஆனால் இப்போ மஸ்காராக்கு பார்த்திங்கன்னா நான் மெப்ளினோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்து லேஷஸ் தான் நல்லாவே வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி காட்டும். நான் இப்போ இந்த பேலட்லேருந்து இந்த ப்ளஷ் எடுத்து ரொம்ப ரொம்ப லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ப்ளஷ் ரொம்ப இருக்கிறது தெரிய வேண்டாம். அண்ட் ஹைலைட்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு நோஸ் மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லிப்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் மெரூன் லிப் பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பென்சில் வச்சே ஃபஸ்ட்டு வந்து என் லிப்பில் நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் ஷேட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என் லிப் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்றதால ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு நியூட் ஷேட் எடுத்து போட்டேன் அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு டார்க் ஷேட் வச்சு என் லிப்பை வந்து ஃபில் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நியூட் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் என்வேபேலேருந்து ஒரு நியூட் பிங்க் லிப்ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ காஜலுக்கு நான் என்வேபேயோட காஜல் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் வந்து என்னோடய லோவர் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லேஷஸை வந்து கர்ல் பண்ணிக்கிறேன் மஸ்காரா வச்சுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் லேஷஸ் கர்ல் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் அழகாக வந்து கர்ல் ஆகும். ஃபைனல் லுக் இதுதான் கைஸ். இந்த லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் நேச்சுரலாக இருக்குது. வெளியே நேச்சுரல் லைட்டில் இந்த லுக் இப்படி தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.